அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளை, நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன். அல்லாஹ் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். ஹிஜ்ரி ஆண்டினுடைய 1445 முடிவும் 1446 துவக்கமான நாளாகிய நியூ இயர், புது வருடத்தினுடைய முதலாம் தேதியான முஹர்ரம் 1 உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட வாழ்த்து மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடாது. கொஞ்சம் வருடம் கழிந்து கொண்டே போகும் பொழுது நமக்கு ஏதோ பெரிதாக கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கு. இல்லை, மாறாக ஒவ்வொரு ஆண்டினுடைய பிறப்பும் துவக்கமும் ஒவ்வொரு ஆண்டினுடைய முடிவை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய ஆயுள் 60 காலம் வாழ்வார் என்று இருந்தால் அவருடைய ஒவ்வொரு புத்தாண்டும் அவருடைய ஆயுளை குறைத்து கொண்டே வருவதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை உணர்வதிலே மக்களுடைய மனங்கள் வருவதில்லை. ஆனாலும் கூட இன்றைய புத்தாண்டு முதல் நாள், இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய முதல் நாள், ஒரு காரியத்தை உங்களிடம் பகிரலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளை வந்து செலிப்ரேட் பண்றது அல்லது குறிப்பிட்ட நாளை வைத்து கொண்டு அதில் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பது இம்மா நிறைய இருக்கு. ரொம்ப நேரம் பேச நான் விரும்பல. மொத்தத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிறைய இஸ்லாமிய புத்தாண்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன நம்மிடம் மாற்றம் வந்தது என்று உணர வேண்டிய காலம். சரி, மாற்றம் வந்துச்சோ இல்லையோ இந்த வருஷத்தில் இருந்தால் ஏதாவது மாறலாம் இல்லையா? சரி, இந்த வருடப்பிறப்பு, இஸ்லாமிய வருடப்பிறப்பு ஹிஜ்ரி ஆண்டு என்பது நம்மிடம் சில நற்பண்புகளை கொண்டு வருவதற்கு காரணமாக அமையட்டும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் பேசுகிறேன். அதிலே குறிப்பாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு ஹதீஸை ஃபாலோ பண்ணலாம் என்று நினைக்கிறேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமோ அவுலாதக்கும் உல் குர்ஆன் வ முஹப்பதி வ முஹப்பத அஹ்லி பைதி வ முஹப்பத அஹ்லி பைதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்களை சொன்னாங்க. 1, அல்லிமோ அவுலாதக்கும் அல் குர்ஆன், உங்களுடைய குழந்தைகளை குர்ஆன் கற்றுக் கொடுங்கள். சார், இன்னைக்கு உங்க பிள்ளைய உயர்கல்வி படிக்க வைக்கணும், உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி படிக்க வைக்கணுங்கிற ஆசை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் படித்து கொடுக்கக்கூடிய எல்லா கல்விகளும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை, கல்வியை உயர்த்தி படுக்கலாம். ஆனால் அவர்களை மனிதனாக்குமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக கல்விகளால் மனிதம் என்பது வளராது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர் அவர் டாக்டராக ஆகலாமே தவிர மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய எல்லோரும் உண்மையான வாழ்க்கை வாழக்கூடிய நெறிமுறைகளை கற்றுக்கொள்வார்களா என்று சொன்னால் சத்தியமாக கற்றுக்கொள்ள முடியாது. அவர் மெடிக்கல் சயின்ஸ் படித்தா டாக்டர் ஆகுவார், சம்பாதிப்பார், சில பேர் சேவைகள் செய்யலாம். ஆனால் அந்த படிப்பு அவனை மனிதனாக மாற்றுமா என்று சொன்னால் கிடையாது. இன்ஜினியரிங் இருக்குது, அவர் படிப்பார், படித்து விட்டு வரும்பொழுது அந்த டெக்னாலஜிகளை கற்றுக்கொண்டு வருவாரே தவிர அந்த கல்வி அவரை மனிதராக மாற்றுமா என்று சொன்னால் எக்கல்வியும் மனிதனை, மனித வாழ்வை, மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. நம்ம பார்வையில் உயர்த்தினா காசு பணம் மரியாதை இல்லை. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்ற தத்துவம் எந்த கல்வியிலும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுக்கும் பொழுது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதனை அல் குர்ஆன் கற்றுக், அதுவே சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வை கூறுகிறான், நிச்சயமாக உண்மையான மனிதன் வாழக்கூடிய ருசிகரமான நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடியது எதுன்னு சொன்னா அல் குர்ஆன். குர்ஆன் தான் மனிதனை மனிதனாக்கும், மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஆக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை குர்ஆன் தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். சரி, உங்கள் குழந்தைகளை கற்றுக் கொடு, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. இத்தனை காலம் குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இந்த
வருடத்தினுடைய முதல் நாள் உறுதிமொழி எடுங்கள், நான் இன்ஷா அல்லாஹ் அரபியிலே ஓதுவேன் குரானை, நான் எந்த சூழ்நிலையிலும் நான் குரானை கற்றே தீர்வேன் என்ற ஒரு உறுதியோடு இருங்கள். போய் எதுக்கும் முயற்சி செய்யறீங்க சார், காசுக்கு, பணத்துக்கு, பதவிக்கு, மரியாதைக்கு, அரசியலுக்கு, எதுக்கும் முயற்சி செய்யும் போது குரான் கற்றுக்கொள்ள முயற்சித்தால் சத்தியமாக குரான் லேசான ஒரு காரியம், படிப்பதற்கு ரொம்ப லேசு. ஆகையால் இன்றைய தினம் புத்தாண்டிலே நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், நீங்களும் குரானை படிக்க வேண்டும், உங்களுடைய சிறார்களையும் குரான் படிக்க கொடுக்க வேண்டும். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ முஹப்பத்தி, உங்களுடைய குழந்தைகளை என்னுடைய பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் என்று சொல்லக்கூடிய பிரியம் வரும். இல்லைங்க, நான் நபியின் மீது பெரிய பிரியமெல்லாம் இல்லை, தெரியல என்று சொன்னா நம்ம கற்றுக்கொள்ள முயற்சிக்கணும். சரி, எங்கிட்ட பெரிய பிரியம் இல்லைன்னு சொன்னா உங்களுடையும் என்னுடைய ஈமான் கம்ப்ளீட்டான ஈமான் ஆகாது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்கிறார்கள், என்னது இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கு, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸ் அஜ்மைன். நபியின் மீது பிரியம் இல்லாமல் இருந்தால் ஈமான் கம்ப்ளீட் ஆகாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் முழுமையான ஈமான்தாரியாக மூமீனாக ஆக முடியாது எதுவரையிலும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களை காட்டிலும் எதுவரையிலும் அவர்களுடைய பிரியத்தை காட்டிலும் என் பிரியம், என் பாசம், என் நேசம் அதிகமாக இல்லாமல் இருக்குமோ அதுவரையிலும் உங்களுடைய ஈமான் கம்ப்ளீட்டான முழுமையான ஈமானாக ஆக முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த வருடத்திலிருந்து குர்ஆனை கற்போம், அடுத்தது உண்மையான நபியின் மீது பிரியமுள்ளவர்களாக மாறுவோம். எப்படி இன்னைக்கு நம்ம பிரியத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லாப் வச்சிருக்கிறோம், எப்படி பிரியம், ஒரு சில பேர் வந்து நபியின் மீது கவி பாடுவதுதான் பிரியம் என்று நினைத்து கொண்டு காசு வாங்கி கவி நடையிலே கவி பாடி அதன் மூலமாக வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, நபியின் மீது நாங்கள் ஆஷிகை ரசூல், நபியின் மீது உண்மையான பிரியம் உள்ளவர்கள் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அறுப்ப சில காசுகளை கொடுத்தாலே நபியினுடைய முஹப்பத் இஷ்க் இவைகள் வந்துவிடும் என்ற எண்ணத்தோடு சில அறுப்ப காசுகளை கொடுத்து ஆலிம்சாக்களை கூப்பிட்டு கவி நடைகளிலே பாடுகளை என்று சொல்லிவிட்டு இவர்கள் இவருடைய முகப்பத்திற்கான தரத்தை வைத்திருக்கிறார்கள். இது ரெண்டுமே நபி சொன்னார்களா, நபி செய்தார்களா என்றால் நபியுடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். நம்ம தர வச்சிருக்கோம், நம்ம நபியின் மீது முகப்பத் இஷ்கினுடைய அடையாளம் கவி பாடுவது அல்லது கவி பாட வை காசு கொடுத்து கவி பாட வைப்பது என்று ஒரு தரத்தை, ஒரு பொசிஷனை வைத்திருக்கிறோம். ஆனால் நபி சொல்கிறார்கள், என் மீது உள்ள பாசம், உண்மையான பாசமுடையவர்கள் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களிலே சிலர்கள் வந்து நபியின் மீது உள்ள பிரியத்தால் அவர்கள் செய்யக்கூடிய வுதுவினுடைய நீர் கீழே விழுவதற்கு முன்னால் அதனை எடுத்து குடிக்கிறார்கள், உடம்பிலே தடவுகிறார்கள், தலையிலே உடலிலே இருக்கக்கூடிய அங்கங்களிலே தடவி கொண்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா யஹ்மிலுக்கும் அலா ஹாதா, இப்படி நீங்கள் நான் செய்யக்கூடிய வுதுவினுடைய தண்ணீரை எடுத்து மூஞ்சிலே தடவிக்கொள்வதும், தலையிலே தடவிக்கொள்வதும், உடவிலே தடவிக்கொள்வதும், குடிப்பதும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது ஹுப்பல் லில்லாஹி வ ரசூலி, அதற்கு சஹாபாக்கள் பதிலளித்தார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது உள்ள பிரியமும் அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியமும் எங்களை இப்படி செய்யும்படி ஆக்குகிறது. அப்போ நபியின் மீது நீங்கள் நானும் ஒரு தராதரம், நம்ம ஒரு பொசிஷனை வச்சிருக்கோம், இதுதான் நபியின் மீது முஹப்பத். வருடத்திலே ஒரு முறை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாதம், அந்த குறிப்பிட்ட மாதத்திலையும் கூட சில நாட்கள் சில கவிகள் பாடுவதுதான் நபியின் மீது முஹப்பத் என்று வச்சிருக்கோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது முஹப்பத் பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் யார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, யார் தெரியுமா, ஃபல் யஸ்துக் ஹதீஸஹு இதா ஹத்தஸ், என் மீது உண்மையான பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர்கள் பேசினால் உண்மையவே பேசுவார்கள். இன்னைக்கு உண்மை என்பது அது எங்கே விற்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரையிலும் உண்மை பேசுவது என்பது மிகப்பெரிய கடினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகம் எது வேணாலும் செய்யும், பாவம் எந்த பாவம் வேணாலும் செய்யும்,
ஆனால் ஒருபோதும் என் சமூகம் பொய் சொல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சமூகத்தினுடைய நிலைகள்னா பொய் சொல்லாமல் வியாபாரம் நடக்காது, பொய் சொல்லாமல் என்னுடைய காரியங்கள் நடக்காது, பொய் சொல்லாமல் என்ன ஆகும், பொய் சொல்வது என்பது ஒரு திறமைக்கான அடையாளம் என்று வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்களுடைய நிலைகள் உண்டு. அதனால நபியின் மீது பிரியம் வைப்பவர்கள் என்று தம்மட்டம் அடித்தால் சொன்னால் நானாகட்டும் நீங்களாகட்டும் நாம் நபியின் மீது பிரியமுடையவர்களாக இருப்பதற்கான அடையாளங்களிலே ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேசினால் உண்மை பேசுவார், அவர்தான் என் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடியவர். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யுஅத்தி அமானத்துஹு இதா துஃமின், ஒருவரிடம் ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்திலே நம்பிக்கையிலே மோசடி செய்ய மாட்டார். இன்னைக்கு நானும் யோசிக்கிறோம், நீங்களும் யோசிக்கிறோம், நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய அமானிதங்களாக இருக்கிறோம், நமக்கு அமானிதங்கள் குடும்பங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது, வியாபார ரீதியான அமானிதங்கள் கையாளுகிறோம், அதிலே நாம் எப்படி இருக்கிறோம். மொத்தத்திலே ஒரு மூமின் நபியின் மீது உண்மையாக பிரிய வைத்தவனாக இருப்பானேயானால் அவன் அமானிதத்திலே எந்த ரீதியிலும் மோசடி செய்யாதவன் தான் நபியின் மீது உண்மையான பிரியம் வைத்தவன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யுஹ்ஸின் ஜிவாரஹு மன் ஜாவரா, என் மீது உண்மையான பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் யார் தெரியுமா, அவர் நபியின் மீது கவி பாடுவது மட்டுமல்ல நபியின் மீது உண்மையான பிரியம் வைத்திருக்கக்கூடியவர் தன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அப்போ அண்டை வீட்டார் அவர் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், ஏன் கடவுள் மறுக்கக்கூடிய கலாச்சாரத்தில் உடையவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அண்டை வீட்டார், இன்னைக்கு அண்டை வீட்டாருக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருக்கோம், எப்படி தெரியுமா, அவர் வீட்டில் ஏதாவது கொடுத்தா நம்ம கொடுக்கணும், எப்படி இல்லை, அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பேசினாலும் பேசாவிட்டாலும் நல்லது செய்தால் நல்லது செய்யாவிட்டாலும் விருந்து கொடுத்தாலும் விருந்து கொடுக்காமல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவருடைய அண்டை வீட்டாரோடு நல்ல கனிவான கண்ணியமான நல்ல நற்பண்புகளோடு யார் இருப்பாரோ அவர்தான் என் மீது பிரியம் வைத்திருப்பவர் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையால் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புத்தாண்டு என்பது வெறுமனே டிபியில் வாட்ஸ்அப்பில் இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் என்று சொல்வதால் மட்டுமே அந்த வாழ்த்துக்களால் யாரும் வாழ முடியாது. மாறாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய தருணம், நாம் இன்றைய நாளிலே ஒரு முடிவு செய்வோம். முதலாவதாக இந்த வருடம் முஹர்ரம் ஒன்றிலிருந்து நாமும் குர்ஆனை கற்போம், நம் பிள்ளைகளையும் குர்ஆன் கற்றுக் கொடுப்போம். இரண்டாவதாக செய்ய வேண்டியது நபியின் மீது உண்மையான பிரியத்தை வளர்த்துக் கொள்வது. எப்படி வளரும் சொன்னா, நபி இந்த சமூகத்திற்காக பட்ட தியாகங்கள், பட்ட கஷ்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் இதையெல்லாம் வரலாறை படிக்கும் பொழுதுதான் உண்மையாக நபியின் மீது பிரிய வரும். பயன் அசன் சொல்வார், நபியை பிரியப்படுங்கள், நபியை பிரியப்படுங்கள். எப்படி பிரியப்படுறது, அவரோடு வாழ்ந்தால் தானே அதனுடைய அர்த்தம் தெரியும். அவரோடு வாழ முடியாது, நபி போயிட்டாங்க, அல்லாட்டு இருக்கிறான். இப்ப எப்படி அவர் மீது பிரிய வரும் சொன்னா, நபியுடைய ஹதீஸ்களை படிப்பது, நபியுடைய வரலாறை படிப்பது, நபி இந்த சமூகத்தின் பக்கமாக சத்தியத்தை கொண்டு வரும்போது அவர்கள் பட்ட கஷ்டத்தை படிப்பது, இப்படி நபியுடைய வரலாறை படிக்கும் பொழுது உண்மையாகவே நபியின் மீது பிரியம் வரும். அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நபியின் மீது உண்மையாக பிரியம் வைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக நாம் பேசினால் உண்மை பேசுவது, அமானத்திலே மோசடி செய்யாமல் இருப்பது, நம்முடைய அண்டை வீட்டாரோடு நல் ஒழுக்கமாக பழகிக்கொள்வது. மூன்றாவது நாம் செய்ய வேண்டியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பிரியப்படுங்கள், என்னுடைய குடும்பத்தாரையும் பிரியப்படுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ முஹப்பத் அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பிரியப்படுங்கள் சொன்னாங்க. இதை பற்றி இன்ஷாஅல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். பிரியமான சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் ஹிஜ்ரி வருடப்பிறப்பினுடைய வாழ்த்துக்கள் உண்டாகட்டுமாக. இந்த வாழ்த்துக்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக. குர்ஆனை ஓதுவோம், ஓதி கொடுப்போம், ஓதுவதற்கு துணை நிற்போம். நபியின் மீது உண்மையான பிரியத்தை இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம், அதனை கடைபிடிப்போம், அது நம்முடைய சந்ததிகளையிலும் கொண்டு போவதற்கான காரியங்களை முன்னெடுப்போம். வல்லல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.